ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏகே சமையல். நம்ம சேனலை என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிரடியாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அதில் சிறிது ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து சிறிய வெங்காயம், வந்து ஒரு 10 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, அதை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கிளறி விடுங்க, நல்லா வணங்கணும். நல்லா பொன்னிறமாக வணங்கணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து இமிடியேட்டாக நம்ம அவசரமாக ரெடி பண்ணுற ஒரு மெத்தடு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, பச்சை மிளகாய் 2, இதையும் அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க மிதமான சூட்டில். இந்த குழம்பு செய்கிறதுக்கே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஆனால் அதே சமயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சம் சிறிது உப்பு போட்டு வணக்குங்க, அப்போ தான் வெங்காயம் நல்லா வணங்கும். மட்டன் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு, இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மட்டனை வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு தண்ணியில் நல்லா வேக வச்சுருக்கணும். இப்போது சிறிது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா திரும்ப வணக்குங்க. இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுதே மட்டனை வந்து நம்ம ஒரு பக்கம் மஞ்சத்தூள் கலந்த தண்ணியில் நல்லா வேக வச்சுருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் டக்குன்னு வேகும். இப்போது அந்த வேக வச்ச மட்டன் பீசஸை அந்த வேக வச்ச தண்ணியோடையே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதே சமயம் வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து இந்த டைம் வந்து செக் பண்ணிக்கங்க. காரத்துக்கு வந்து நம்ம இதை சேர்க்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கை சின்ன சிறிய துண்டுகளாக வெட்டின உருளைக்கிழங்கு அதோடு ஆட் பண்ணிங்க. உருளைக்கிழங்கும் மட்டனும் சேர்க்கறதுனால நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு கரண்டி அதில் ஆட் பண்ணிக்கங்க. மஞ்சத்தூளும் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா போதுமானது, தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஈவனாக கிளறி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 3-4 விசில் விடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மட்டன் பீசஸ் வந்து தனியாக வேக வச்சதுனால நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ விசிலை அடங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு நல்லா ஒரு தடவை செக் பண்ணுங்கள். உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தேங்காய் வந்து அரை மூடி நல்லா குருணையாக அரைச்சதை வந்து அந்த தேங்காய் பாலோடு நம்ம அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாட்டி உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கிற வேண்டிதான். இது வந்து உடனடியாக நம்ம செய்யக்கூடிய மட்டன் குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை அப்படியே இறக்கி சர்வ் பண்ணிட வேண்டிதான். ஒயிட் ரைஸுக்கு அருமையாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் உடனடியான அதிகமான வீடியோக்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.